தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்தது. அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்தும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் தனித்தனியாக வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளில் இடைக்கால மனுக்களை விசாரித்த நீதிபதி பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என நேற்று முன்தினம் தீர்ப்பளித்தார். மேலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு தடை கோரிய மனுவையும் நிராகரித்தார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பில் உடனடியாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷபிக் ஆகியோர் கொண்ட அமர்வு இன்று விசாரித்தது. அப்போது ஓபிஎஸ்இன் மேல்முறையீட்டு மனு மட்டும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு உள்ளதாகும். மனோஜ் பாண்டியன், ஜே சி டி பிரபாகர் ஆகியோரின் மனுக்களையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஓபிஎஸ் உள்ளிட்டோரின் மனுக்கள் மீதான விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது.